ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இனிமேட்டு நம்ம இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம வந்து பஸ்ஸு எந்த டைமுக்கு வரும், எந்த டைமுக்கு போகுது, நம்முடைய நியர்பையாக என்னென்ன பஸ் ஸ்டாப்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் வந்து இப்போ வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சென்னை பஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ சென்னை பஸ் அப்படின்னு டைப் பண்ணோடனே அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு இதில் வரும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மூணாவது ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், லேம்ப் ஆப் அப்படின்ட்டு, சென்னை பஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் மட்டும்தான் யூஸ் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போக போக தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ வந்து சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து உங்களுடைய ஜிபிஎஸ் அதாவது ஜிபிஎஸ் செட்டிங்ஸை பேஸ் பண்ணி உங்களுடைய லொக்கேஷனை வந்து அது லொக்கே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டிடெக்ஷன் ஆகிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு சின்னதாக அம்பு மாரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுடைய ஜிபிஎஸ் வந்து ஆன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜிபிஎஸ் ஆன் ஆகிட உடனே உங்களுடைய நியர் பை ஸ்டாப்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ உங்களுடைய நியர்பையாக என்னென்ன பஸ் ஸ்டாப்லாம் இருக்குது அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த டவுன் லைன்லேயே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றா மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இடத்துல இருந்து சுற்று வட்டாரத்தில் சுற்றி எங்கெல்லாம் பஸ் ஸ்டாப் இருக்குது அப்படின்றத இதை மென்ஷன் பண்ணும். ஸோ ஒரு வித்தின் த ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் 4 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கிற பஸ் ஸ்டாப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே பஸ் ஸ்டாப் இருக்குது அப்படின்றத. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்தும் நீங்கள் வந்து எந்த இப்போது இன்கேஸ் வந்து நீங்கள் பஸ் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து எத்தனை மணிக்கு பஸ்ஸு வரும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரிப் பேனர் அப்படின்னு சொல்லி இருக்கும், பிளானர். ஸோ ட்ரிப் பிளானர் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் ஒன்று ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ். ஸோ நீங்கள் எங்கேருந்து எங்கே போகிறீங்க அப்படின்றத ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் இப்போ வந்து நான் குடுவாஞ்சேரியிலேருந்து தாம்பரம் வரைக்கும் போகிறேன் அப்படின்னா, ஸோ குடுவாஞ்சேரியில் எனக்கு பஸ் ஸ்டாப் வந்து எங்கே இருக்குது, எத்தனை மணிக்கு பஸ் இருக்குது, எத்தனை மணிக்கு அங்கே போய் ரீச் ஆகும், ஸோ என்ன பஸ்ஸு வரும், ஸோ அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ லைக் இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ குடுவாஞ்சேரி டு தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு போகிறேன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் டெஸ்டினேஷன் அந்தோடைய நான் என்னுடைய ரூட்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் பஸ்ஸு வரும். ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப் உங்களுக்கு ஷோ ஆகும், பஸ் ஸ்டாப்பு. ஸோ எத்தனை மணிக்கு உங்களுக்கு வந்து பஸ்ஸு அரைவ் ஆகும் ஸோ அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா குடுவாஞ்சேரியிலேருந்து தாம்பரம் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ், நீங்கள் ரீச் பண்ணுற டைம் எவ்வளோ, நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னோ அந்த பஸ்ஸுடைய நம்பர், ஸோ உங்களுக்கு மேலவே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டைம் படி எத்தனை மணிக்கு பஸ்ஸு வரும் அப்படின்றதையும் இதில் ஷோ ஆகும். ஸோ எத்தனை மணிக்கு உங்களுக்கு வந்து பஸ் வந்து உங்களுடைய லொக்கேஷன் அதாவது நீங்கள் போட்டிருக்க லொக்கேஷன் படி ரீச் ஆகும் அப்படின்றதையும் அவங்க வந்து இதில் ஷோவாங்க, இதில் ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஸ்டாப்பில் இறங்க போகிறீங்க, ஸோ உங்களுக்கும் குடுவாஞ்சேரியிலேருந்து தாம்பரம் வரைக்கும் என்னென்னலாம் ஸ்டாப் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய லொக்கேஷன் படி எந்த பஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பஸ்ஸில் போகணும் விருப்பப்படுறீங்களோ அந்த பஸ்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அது எத்தனை மணிக்கு ரீச் ஆகும், ஸோ அதேமாரி நீங்கள் இதில் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ ஆன் டைமில் நீங்கள் வந்து அந்த டைமில் உங்களுக்கு என்ன பஸ்ஸு வருது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக இதில் பார்த்துக்க முடியும். ஸோ அது இல்லாமல் பஸ்ஸுடைய ரூட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றதையும் நீங்கள் ஈஸியாக இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டாப், ஸோ எந்தெந்த ஸ்டாப்பெல்லாம் உங்களை நீங்கள் போகிற பஸ்ஸு வந்து நிற்கும், ஸோ அந்த பஸ்ஸு வந்து லோக்கல் பஸ்ஸை அதாவது எக்ஸ்பிரஸ்ஸாக அல்லது லோக்கலாக அப்படின்றதையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டாப்லாம் போவோம், ஸோ இபி ஆஃபீஸ், ஊரப்பாக்கம், வண்டலூர் கேட்டு, இரணியம்மன் கோயில், பெருங்கலத்தூர் அப்படின்னு சொல்லி, ஸோ இரும்புலியூர், எம்ஆர் தேட்டர், ஸோ அதேமாதிரி சொல்லி ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்பாக உங்களுக்கு வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து நீங்கள் இன்கேஸ் வந்து எங்கன்னா இறங்கணும் அப்படின்னாலும் ஸோ அந்த ஸ்டாப்பில் வந்து நீங்கள் இறங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இதில் A to Z வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக இதில் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ட்ரிப் பிளானரை வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு எந்த பஸ்ஸு எந்த டைமுக்கு வரும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா
ஸோ இதை வந்து நீங்கள் வந்து தமிழில் வேணுனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதேமாரி எந்த பஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ, ஸோ உங்களுடைய டைமிங் கன்வீனியன்ட் ஏற்றுக்க மாரி உங்களுக்கு எந்த பஸ் வந்து கன்வீனியன்ட்டாக இருக்குது, பக்கத்தில் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ பஸ் நம்பரோட உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இப்போ வந்து சென்னையில் மட்டும்தான் யூஸ் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் போக போக தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க கூட இதை வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ வந்து கொண்டு வந்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன்ஸை வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. ஸோ நீங்கள் தமிழில் யூஸ் பண்ணணும்னாலும் ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யார் வேணாலும் இந்த அப்ளிகேஷன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் வச்சில்லாத ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இருந்தால உங்களுடைய அப்ளிகேஷனை, ஏதாவது சென்னை பஸ் அப்படின்னு சொல்லி அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய பஸ் ரூட்டை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த அப்ளிகேஷனை வந்து அவங்க வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மூணு டாட் மாரி இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜும் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு கன்வீனியன்ட் ஏற்ற மாரி நீங்கள் வந்து தமிழில் வேணும்னாலும் தமிழில் பார்த்துக்கலாம், இங்கிலீஷில் வேணும்னாலும் இங்கிலீஷில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ஸோ ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதேமாரி உங்களுடைய ட்ரிப்பை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த செயலி மூலம் நீங்கள் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.